நீங்கள் இன்னும் டெக்கி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சூப்பரான ட்ரிக் தான். உங்கள் சாதாரணமாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பாரை உங்கள் ஃபோட்டோ எப்படி வைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோட்டோவை ஈஸியாக வச்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன் பாரில். சாதாரணமாக ஆண்ட்ராய்ட் ஸ்டாக்லலாம் இருக்கும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்லாம் நீங்கள் தினமும் பார்க்குறது, நீங்கள் எப்படி இதில் ஃபோட்டோ வைக்கிறது, கலர் மாற்றுறது, அதை பற்றி நம்ம சூப்பரான ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவை பவர் ஷேடுன்னு இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ஆனால் அதில் ஏற்றாதீங்க. அதில் கேட்டிங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகிடும், அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணணும். நான் கொடுக்குற கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் இந்த பவர் ஷேடு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பேஸ் 3 ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் தான், அதில் பேர் மட்டும் தான் மாறி இருக்கும், மற்றபடி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து மீடியா ஃபயரில் தான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாட் ரன்னிங், லே அவுட், கலர், ஹேண்ட்ஸ் அப், எக்ஸ்ட்ரான்னு ஒரு 4 ஆப்ஷனு, அதுக்கு மேலே நாட் ரன்னிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனா நீங்கள் அசஸிபிலிட்டி நோட்டிஃபிகேஷன் 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் அசஸிபிலிட்டியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா பவர் ஷேடு ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் ஷேட் ஆஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னே திரும்பி வெளில வந்துடுங்க. வெளில வந்து திரும்பி நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுலேயும் பவர் ஷேடு ஷோ கஸ்டம்னு ஒன்று இருக்கும் அந்த ஆப்ஷன், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணி அலோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு ரன்னிங் ஆகிடும். ரன்னிங்கில் மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார் இப்போ மாறி இருக்கும் வேறு மாதிரி. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால அந்த ஃபோட்டோ எனக்கு வந்துருச்சு பேக்ரவுண்டில். நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம், அதை எப்படி வைக்கிறதுன்னு அதையும் பார்த்துலாம் நம்ம. இதில் கலர்ஸ் லேஅவுட் நிறைய ஆப்ஷன் இருக்குமா. லேஅவுட்லாம் போனீங்கன்னா நீங்கள் எப்படி லேஅவுட் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். 4 ரோவாக வச்சுக்கலாமா, 2 ரோவாக வச்சுக்கலாமா, கலர் மாற்றலாமா, குயிக் செட்டிங், ஐகான் ஷேப்பு, அந்த மாதிரி டைல் சைஸ் எவ்வளோ சைஸில் வேணும், அது எவ்வளோ பெருசில் வேணும், ஸ்மால் கார்னர்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் வேணும், லைட் கலராக இல்லை டார்க் கலராக, இல்லை டார்க் கலரில் வேணுமா, இல்லை பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும், பேக்ரவுண்ட் டைப் எப்படி வேணும், கஸ்டம் பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கேலரிக்குள்ளே போயிடும். கேலரியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ்லாம் உங்கள் கேலரியில் இருக்கும். அந்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் போதும், அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணலாம். இப்போ நான் ஒரு இதுக்குள்ளே வந்துட்டேன், இதில் ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எப்படி அதை பேக்ரவுண்ட் வைக்கிறது நான் காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு அந்த 3வதாக இருக்கிற ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன் சும்மா எனக்காக. இதை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ க்ராப் பண்ணுறோமோ அவ்வளோ க்ராப் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல்லாக வேணுமோ ஃபுல்லாக வச்சுக்கலாம், இல்லை க்ராப் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் இப்படி தான் இருக்கும், நீங்கள் எப்படி க்ராப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இப்போ மாறி இருக்கும். இதை பாருங்கள், பேக்ரவுண்ட் பார்க்கவே ஒரு வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எப்பவுமே போர் அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதில் அலோன்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, அதை அலோ கொடுத்துக்கோங்க. இந்த அலோ மோடிஃபையை ஒரு வாட்டி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள் திரும்பியும். இப்போ போய் நீங்கள் அந்த பிரைட்னஸ் கூட எல்லாமே இப்போ எல்லா ஃபங்க்ஷனாக இருக்கும், எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் போகுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் நேவிகேஷன் பாரில் எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருப்பேன், அந்த அதோட லிங்க்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே பார்த்துக்கலாம். நேவிகேஷன் பாரில் எப்படி பண்ணுறது, வாட்ஸ்அப் அந்த மாதிரி எல்லாத்தையும் எப்படி சூஸ் பண்ணுறது, இதிலே நம்ம ப்ளூடூத் டார்ச் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிக்கலாம், வைஃபை நெட் எல்லாமே. நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார் மாதிரி தான் இதுவும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்டில் மட்டும் ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கலாம். மறக்காமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆப்பு. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போட்டு ஒரு லைக்கு எனக்கு மோட்டிவேஷன் ஆகும் வீடியோ பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ நல்லாயிருக்கா அப்படி போடுறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே.